தூத்துக்குடி அருகே தனியார் காற்றாலை நிறுவனத்தின் பணியை நிறுத்தக்கோரி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளாத்திக்குளம் அருகே உள்ள குமரட்டையாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகளின் வழியாக தனியார் நிறுவனம் சார்பில் உயர் மின்னழுத்த மின்கம்பங்கள் அமைக்கப்படுவதை கண்டித்து தங்களது வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கிராம மக்கள் தங்களது குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை கோவில்பட்டி கோட்டாட்சியர் மகாலட்சுமியிடம் திருப்பி ஒப்படைக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். மின்கம் வாங்கி அமைச்சதுனால எங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் மக்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இன்றைக்கி கருப்பு கொடி போராட்டம் நடத்துகிறோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் குடியேறும் போராட்டம் நடத்துகிறோம். இதனால் அரசு அதிகாரிகள் யாரும் எங்களிடம் பேச்சு அதிகம் வரவும் இல்லை, எந்த ஒரு சமாளம் பேச்சும் நடத்தவில்லை. இதனால் கார்பரேட் கம்பெனி பார்த்திங்கன்னா எங்களை அரட்டிக்கிட்டு ரொம்ப ஆரவாரமாக இது பண்ணிட்டு அலைகிறாங்க. எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதுனால இன்று மக்கள் சார்பாக ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கோவில்பட்டி கோட்டாட்சியாளர்களெல்லாம் ஒப்படைக்க போகிறோம். இதனால் ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்று அரசு அதிகாரிகளும் எதிர்பார்க்குறோம்.